இந்தியா கிட்ட நாங்கள் இப்படி தோத்தது தப்பே இல்லை, நாலு கூணி என்ற கணக்கில் தோற்ற பிறகு பென்ஸ்டோக் அளித்த பேட்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 7ஆம் தேதி துவங்கிய 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியானது மார்ச் 9ஆம் தேதியான இன்று 3 நாள் ஆட்டத்துடன் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 64 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்த தொடரை 4-1 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தியதுங்க. இந்த தொடரில் படுதோல்வி அடைந்த இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக் போட்டி முடிந்ததும் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த தொடரில் நாங்கள் ஒரு மிகச்சிறந்த அணியிடம் விளையாடி தோல்வியை சந்தித்துள்ளோம். இதற்கடுத்து நிறைய போட்டிகள் வர இருப்பதால் அந்த போட்டியை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்து நகரவுள்ளோம். இந்த தொடர் ஒவ்வொரு வீரர்களும் தனித்தனியாக நாங்கள் எந்த இடத்தில் தவறு செய்துள்ளோம் என்பதை அறிந்துள்ளார்கள். எங்களால் எங்களுடைய சரியான செயல்பாட்டை இந்த தொடரில் வெளிப்படுத்தவே முடியவில்லை. அதே போன்று இந்தியனின் பந்துவீச்சு சிறப்பாக செயல்பட்டு அதன் பிறகு பேட்ஸ்மேன்களும் வந்து மிகச் சிறப்பாக விளையாடினார்கள். அந்த வகையில் நாங்கள் இன்னும் நிறைய முன்னேற்றத்தை காண வேண்டியது அவசியம். இந்த தொடர் முழுவதுமே எங்களுடைய அணியை சேர்ந்த ஜாக் ரூலி மற்றும் பென்டக்கட் ஆகியோர்கள் மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடினார்கள். அதே போன்று பந்துவீச்சில் பாசிர் மற்றும் ஹார்ட்லி ஆகியோர்கள் இந்த ஒட்டுமொத்த தொடர் முழுவதுமே மிகச் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போன்று ஜோ ரூட் இந்த தொடரில் இறுதி நேரத்தில் ஃபார்முக்கு திரும்பியுள்ளார். இனிவரும் கோடை காலத்தில் அவரது சிறப்பான ஆட்டத்தை காண காத்திருக்கிறோம். இந்த தொடர் ஒட்டுமொத்தமாகவே எங்களுக்கு ஒரு மிகச் சிறப்பான தொடராகவே அமைந்தது என பென் ஸ்டோக் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளாருங்க. பென் ஸ்டோக் இந்தியாவை விட்டுக் கொடுக்காம பேசினதை பத்தி நீங்க என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.